பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க, எம்எஸ்கே ல இருந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாதீங்க. சாகிறதுக்கு முன்னாடி பணத்தோட வேல்யூ என்னனு காமிச்சிட்டு தாண்டி உன்னை சாக விடுவேன். பணம் தரங்கோ, பணம் பணம் பணம், இங்க எல்லாமே பணம் தான். தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி. தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி. குதம்பாய் காசு முன் செல்லாதடி. ஈசனும் ஈசனா பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே. குதம்பாய் காசுக்கு பின்னாலே. தாண்டவ போனே காசு காரியத்தில் கண்வையடா. தாண்டவ போனே ஆரிய கூத்தாடினால் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா. தாண்டவ கோனே உள்ளே பகை வையடா. தாண்டவ கோனே பகைவையடா. தாண்டவ கோணே காசுக்கு உதட்டில் உறவாடடா. தாண்டவ கோணே முட்டா பயல எல்லாம் தாண்டவ கோணே. சில முட்டா பயல எல்லாம் தாண்டவ கோணே. காசு முதலாளி ஆக்குதடா. தாண்டவ கோணே சேர்க்கும் வழிய காமி கதிதா சிரிச்சாலும் சரி பக்கம் இருக்கும் நம்பர கவனி. ஹனி பண்ணி தெலுங்குல டப்பு நம்ம சன்னைக்கு மோடி போகும் கையில நல்லவரானாலும் பணமடியே. உதம்பாய் வெள்ளி பணமடியே.
காரிய கூத்தாடினால் தாண்டவ கோனே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோனே தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி உதம்பாய் காசு முன் செல்லாதடி ஈசனும் ஈசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே குதம்பாய் காசுக்கு பின்னாலே எல்லாமே தப்புடா. நாம பாட்டு நகை புடின்னு வந்துட்டோம். அந்த அக்கா எவ்வளவு கஷ்டப்படணும் யோசிச்சு பாரு மச்சி. புருஷங்கார அவளை அடிக்கிறது என் கண்ணுல தெரிஞ்சுரா. தேடா ஒரு பிதாமக சூர்யா ஃபுல்லா குஸ்டி ஃபீல் பண்ணுவாரு. அத நம்ம கேட்டீங்கன்னா குஸ்டி பல்மி நேகிதாவ போடக்கூடாதுன்றத ஏய் அறிவில நான்சென்ஸ். நதஸ் நம்மள சாப்பிட கூடாது. இறனா கே நான் ரொம்ப சவறா. நான் கோபடா நானா. டைம் இல்லன்னு ஸ்லம்ல சாப்பிட வந்த பாரு கையறா. நான் சொன்னா ஸ்லம் கள்ள சாப்பிட கூடாதா? அப்படினா தாஜட்ல போக வேண்டியதானா? ஏய் திவ்யா டோன்ட் கம் ஹியர். ஹலோ என்ன பண்றீங்க? ஏய் ஏய் தாமா. நான் பேரி. கவனிச்சியாடா? கவனிச்சியா? ஒலையோ ரிட்லே காடே. இப்ப தேடறா நாங்க யாருக்கு போட்டீனே? தமிழ்நாடு ஃபுல்லா இதே மாதிரி சிட்லி கடை வச்சு பெரிய காட்டல. அப்ப நீ எங்களோட வேலை கட்டு வருவ. அன்னைக்கு முடிவு பண்ண தமிழ்நாடு ஃபுல்லா பெங்களூரும் சேர்த்துடா புள்ளையா இட்லி கடை ஓபன் பண்ணி பெரிய ஆள் ஆகணும். நீ உன் தம்பி பேர்ல கடை ஆரம்பிச்சா நாங்க வாழ்லாம் பேர்ல கடை ஆரம்பிப்போம். இதுக்கோசரம் உயிரை பண்ணி வச்சுட்டாங்க. என்ன நான் விஷயம் பண்ணிக்கிறேன் தெரியுமா? ஓடுறா ஓடுறா. என்ன பண்ணினுகிற? நீ
மசில் புல்கை சட்டா போட்டு இன் பண்ணினு பாக்கெட்ல மாதிரி ஒண்ணு தொங்க விட்டுருந்தா இது என்ன இது இத மாதிரி ஒண்ணு தொங்க விட்டுருந்தா நீ டீசென்ட் முதல்ல தமிழ பேசு நீ மட்டும் முனியா பாட்டி உள்ள வச்சு பாஞ்சு வருஷமா அரைக்கலையா கேள போல்டு நீ அரைக்க சொல்ல நான் அரைக்க கூடாதா அவள்தான் உனக்கு என்ன வசந்தா ஐயோ ஏ இந்த பாருமா வேணா முந்தானத்து குத்ததே எரியுதே இல்லடா தாமா இன்னைக்கு காத்தால இருந்து மொளவா தூளே அரைக்கலடா தனியா தூள் மட்டும் தாண்டா அரைச்சேன் தனியா தூள் மட்டும் எரியாதா தபார் கம்முன்னு இருந்தா வச்சுக்கோ வாய் மட்டும்தான் எரியும் அடம் புச்சேன்னு வச்சுக்கயா மூஞ்சி ஃபுல்லா எரிய சொல்லிட்டேன் சொல்றீங்களே இவர ஒவ்வொரு பசங்க லவ் பண்ற பொண்ணுங்க தொடாதான் காத்து நிக்கிறானுங்க நீ என்னடா கிஸ் அடிச்சா ஓனா கிஸ் அடிச்சா கிஸ் அடிச்சா காரமாகுது அப்போ வேற யாரும் என்ன கிஸ் வாங்கினியா என்ன சுமார் பேச்சு வர்கீஸ் கார்டன் ஃபுல்லா இந்த வசந்தா பொண்ணு தாமா பையனை போட்டு அடிக்கிறான்னு பேசிக்கிறாங்களாமே என்னண்டா அடி வாங்குறதா அல்லாராண்டே போய் சொல்லுகிறியா என்னமா இப்படி சொல்ற பர்சனல் மேட்டர்லாம் பர்சனல் மேட்டர் எப்படி வெளியே சொல்லுவாங்க சரி சரி போட்டு விடு பண்ணிட்ட பொய் சொல்றாதா மாதா அருள் செய்யும்
அம்மா உன் அருள் வேண்டி நாங்கள் வருகின்றோம் அம்மா குறைத்தீர்க்கும் மாதா அருள் செய்யம்மா உன் அருள் வேண்டி நாங்கள் வருகின்றோம் அம்மா டேய் தோட 24 பேருக்குமா 27 ஜிங்களே ஏ மூஞ்சி பத்திய அதுக்கு பார்க்காத மாதிரி போகுது பேரு என்னோட பேரு ராவடியா போச்சுடா எப்ப பாரு பொண்ணுங்க பார்த்தா அய்வ வேண்டியது வசந்தா வருத்தரா ஐயோ இன்னைக்கு பாத்து இந்த பேண்ட் சட்டை போட்டு வந்துக்கிறனே மச்சி காந்த தகண்டி இல்லன்னு வச்சுக்க நம்ம நாட்டு சுந்தரமே கிடைச்சிருக்காது மச்சி அவர் சாவச்ச மட்டும் என் கையில மாட்டான் வைய அவன் கைத்த பூச்சி அப்படியே நெச்சி சாவாஸ்னாடோ ஐயோ நம்ம எடுப்பு பார்த்தத பாத்துட்டாளா எல்லாருக்கும் மூஞ்ச சரியில்ல என்னடா பண்ணிருந்தீங்க இல்ல காந்தாத்த பத்தி சொல்லிருந்தா பசங்க அப்படியே வெளியெழுத்து பண்ணிக்கிறானுங்க சொன்னா நடக்குதுதான வீட்டுல தண்ணி வரலாம மாட்டினா என்ன மச்சா பண்ண போதி செவ்வலு பியும் செவ்வலு மட்டும்தான் பியுமா இல்ல இத போட்டுக பாருங்க தேர் அன்னைக்குன்னு போட்டு வந்துக்குது பாரு சட்டை காஸ்ட்லி சட்டை போட பெருசாலி கலர்ல தேங்க்ஸ் மே வரும் காலம் வசந்த காலம் நாளும் கெடுக்கிற மாதிரி போய் பெருசா எடுத்துக்கிற வரா போல இருக்குது மச்சி என்ன பத்தி கெத்தா பேசுங்கடா என்ன தேர் நேரத்துல போய் பிரச்சனை பண்ண சொல்றியா இல்லடா நீ அவங்கள விட்டு என்ன கலாச்சி நிக்கிற ஏய் இப்ப என்ன அவங்கள கலாய்க்கணும்ன்றியா வா போலாம் நேட வாடா ஏய் நோ பெரிய நூல்க நேட் வந்துட்டீங்க போல சிக்கல்லாம் மாட்டிக்காதீங்க நா தபார் தேவையில்லாத பிரச்சனை பண்ணாத தேர் வேற நின்னு இது சொல்லிட்டான் அவள்தான் ஏய் தேர் நந்தா என்ன வேணா பண்ணுவீங்களா பாஞ்சு வருஷமா அழிஞ்சு நிக்கிறோம் அப்படியே ரெகாரின வந்து தூக்கி முடிவியா ஏய் என்னடா கலைஞர்கிட்ட ஒரு பேசுனீங்க ஜெய்பால நீ பாடு மச்சான் அப்பதான் உங்களுக்கு அவமானம் என்ன தெரியும் எத்து விடு மச்சி அப்பதான் இன்னொரு தவாய் பண்ணுங்க நம்ம பிரிட்ஜ தாண்டி வரமாட்டானுங்க பூச்சி மருந்து ஒண்ணு குண்ணா ஏமா தேவையில்லாம எதுக்கு பார்த்தாரு குண்ணா என்னத்தையா பண்ணி தொலைங்க இருக்கடா உங்களுக்கு உனக்கு ஒரு மகன் பீரப்பான் அவன் ஜான்சன் போலவே இருப்பான் தனக்கென பாதையை வகுக்காமல் தனக்கென பாதையை வகுக்காமல் எங்கள் லூக்கா வழியிலே நடப்பான்
பேசுறீங்க சொல்ல ஃபேமிலி மேட்டர் கலந்துங்கோ நாசம் ஆயிடும் அவ்வளவுதான். என்னடா பண்ணுவியா? என்ன பண்ணுவியா? என்னடா பண்ணுவியா? ஏய் மேல இந்த கையை யார 88 ன்ற அவ்வளவு எட்டுன்னு சொல்லாம வேற என்ன சொல்லுவாங்க? ஏய் பேசுறீங்க சொல்ல மேல கையிடுறா நானா? ஏய் யார் ஏன் பண்ணுவியா? ஏறா ஊட்டி ஏறா வந்து சிங்கர உசர் பண்றீங்களா? மச்சானே பொருள் எடுக்கற ஓடுறடா ஓடுறடா மச்சான் சிங்கர ரெடியா பாத்து போ மச்சான் மச்சமே கை எவனதால் விட்டுவிடா தாமானோமா? அப்பா அப்பா நேர டியூட்டியில இருக்கிறப்பா. நீ டியூட்டியில இருந்தா எனக்கு என்ன? இன்ஸ்பெக்டர் வந்துருக்கிறாருப்பா. என்ன சார்? நேத்து ஏதோ பிரச்சனையா? பசங்க மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கூட்டுன்னு போய் விசாரிக்கணும். எங்க கலெக்டர் நடந்தா அதுக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும்? பசங்க இருந்தா கலெக்டர் நடக்கதாங்க செய்யும். நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். அப்படி எல்லாம் போக முடியாது. பசங்களை கூப்பிடு, கம்ப்ளைண்ட் வந்துருக்கு. அப்பா என்னண்ட பேசுற மாதிரி இன்ஸ்பெக்டர் பேசாதப்பா. யார் கையில பேசுற நீ? இவ்வளவு நாள் பசங்க கூட சேர்ந்து சுத்திட்டு காக்கி சட்டை போட்ட உடனே என்ன ஆயிட்டு பேசுறே நீ? இங்க பார், எங்க கான்ஸ்டபிள் கிட்ட மரியாதையா பேசணும். என்ன சார், என்ன பிரச்சனை? எங்க என்னன்னு எங்களைதான் தேடி வருவியா? என்ன உன்ன கேட்காம சிட்டி போலீஸ் எப்படா வேலை செய்யா? லூக்கா பையன் குடிச்சிட்டு இருக்கா சார். என்ன பாத்துறானுங்கடா, ஓட பாக்கறா சார். டேய் லூக்கா நில்டா. குட்டிங்களா? யோ அவங்களை புடிச்சிட்டு தாயா டேஷனுக்கே வரணும். நீ என்ன பாக்குற, வாடா. சார் 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 நான் சார் பேசின இருக்கும்போது எட்டு போறீங்க? பா உடுப்பா, நான் போய் நான் கேட்டு வந்தேன். கேட்டு நோறாரு, வாடா. இட்டன் போங்க, இட்டன் போங்க. எங்க மகிமேநாதன் வருவாரு, அவருக்கு பதில் சொல்லுங்க. நான் பெருமாளே, நாங்க மட்டும் அரெஸ்டா? என் கூட சண்டை போட்டவங்கள பிடி மாட்டீங்களா? யார பிடிக்கணும் யார பிடிக்கூடாதுன்றதுல எங்களுக்கு தெரியும். கான்ஸ்டபிள பேரை சொல்லி கூப்பிட்டதுக்கே உன் மூஞ்சி கிஞ்சில அச்சு வச்சிருக்கணும். உன்ன பேசாம வாய முடியுவாடா. வண்டி அடியா, போங்க போங்க. தாமா வந்தா நாங்களும் வருவோம். சோழ வாத்துக்குற துட்டு கொடுக்காமயே சூனிய வச்சுப்பானுங்கன்னு நினைக்கிறேன். வந்து ஏறுங்க. அந்த ஓட்ட ஓடன இங்க வந்து உட்கார்ந்து இருக்க? கூட்டணும் சொல்ல அடிப்பல்ல, அதான் நடடி மிஞ்சு இங்க வந்து உட்காந்துட்டேன். ஐயா என்னடா மச்சான் இது? தேவையாடா உங்களுக்கு இது? மச்சான் ஆரம்பிச்சிட்டான்டா மாட்டணும் இன்னைக்கு.
நானும் கேஸ் போடக்கூடாது கேஸ் போடக்கூடாதுன்னு பார்த்தா நீங்க என்னங்கடா ஸ்லம் ஏரியாவில் தகராறு பண்றது பொண்ணுங்க சைனா இருக்கிறது ராவடித்தனம் பண்றதே தொழிலா தாவலாத எங்க பழி போடாதண்ணா என்னடா ஆன கை தூக்குற என்ன ரவுடியா நீ பின்ன என்ன பத்தி எட்டுனா அடியாத இருப்பாங்களா என்னது எட்டுனாங்களா என்னையா சொல்றா சார் எட்டு சார் நம்பர் எயிட் யோ என்ன போலீஸ் மிரட்டியா நீ என்ன சொல்லியா அதாவதுங்கய்யா அந்த திருட்டு பசங்க பேனர்ல எட்டாவது இடத்துல தாமாவோட படத்தை போட்டாகுன்னு சொல்லிட்டு தாமாக்கு மனசு கஷ்டம் சார் அதால யாராவது எட்டுன்னு சொன்னால தாமா கோவம் வரும் சார் அப்ப நம்பர் ஒன்ல பண்ண ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல பண்ணா சாக்கு நீ எத்துறாதியா பேண்டட ஒட்டிக்கிட்டு டியூட்டில ஜாயின் பண்ண ஏட்டு மண்டே வச்சுட்டா நீங்க பண்ற தப்பா இல்ல ஸ்டேஷன்ல பிரச்சனை வந்துடும் போலதுடா ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்றீங்க திருறது செயின் பறிக்கிறது ராவடித்தனம் பண்றது இதெல்லாம் ஒரு பொழப்பாடா சார் முன்ன பண்ணிக்கிட்டு இருந்தோம் சார் இப்ப அதெல்லாம் இல்ல சார் திந்துட்டோம் சார் சார் நாங்களா டீசன் சார் இவ்வளோ வரையும் பச்சுக்கிறோம் பெருமாள் கூட என் கூட தான் பச்சா வேணா கேட்டுப்பாரு சார் அவர் அப்பவே நல்லா படிப்பாரு சார் பெருமாள் கூட பச்சிருந்தா போய் எங்கன்னா வேலை செய்யறது தானே ஊரு புள்ள கிரிமினல் போஸ்டர் வச்சு ஒட்டி இருக்கான்டா வெக்கமா இல்ல உங்களுக்கு சார் நாங்களும் ஒட்ட சொன்னோம் ஏய் மச்சி தாத்தா வந்துட்டாரா கண்ணா நீயும் வந்துட்டாரா இருந்தாலே உங்களை ஜாமீன் எடுக்கிறதுக்கு தான் இரு பாத்துட்டு வந்துடுறேன் நம்ம மனத்தை காப்பாத்த தாத்தா வந்துச்சுடா என்ன ஜாமீனா என்ன பழைய ரவுடி தானே நீ உன் ரெக்கார்ட் எல்லாம் எடுத்து பாத்துதான் இருக்கேன் இங்க பாரு நல்ல பிள்ளைக்கு ஆதரவா ஜாமீன் எடு இந்த மாதிரி கிரிமினலுக்கு எல்லாம் ஜாமீன் எடுத்து பின்னாடி பிரச்சனை ஆயிடும் என்ன பிரச்சனை வருன்ற ஆதரிக்குதா கேக்குறேன் பாரு கேள்வி இருந்தா அரெஸ்ட் பண்ணு இல்ல புள்ளங்க அவுத்து விடு வக்கீல பேசியாச்சு அறிவியல பெருச உனக்கு கிரிமினல் லிஸ்ட்ல பஸ்ட்ல பேர் வரணும்னு சண்டை போடுறான் ஒருத்தன் அவனை போய் ஜாமீன் எடுக்க வர ஆய்வாளர் ஐயா எனது கட்சிக்காரரை என் முன்னாலே அவமதிப்பதை என்னால் பார்த்து கொண்டிருக்க முடியாது எதுவாக இருந்தாலும் நீதிமன்றத்தில் பேசிக் கொள்ளலாம் சந்திக்குது இப்ப என்ன அவனுங்களை வெளியே விடணும் அவள் தானே அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு அனுப்பி வைக்கிறேன் அப்படி வாங்க சார் வைக்கு தர்மந்தா சார் கெலிக்கும் எல்லாரும் சொக்காவ கேட்டுங்க முடியாது பெருமாள் பண்ணு தூக்கு கேலி கேலி
இலங்கை மாதிரி போலீஸ்கார அருகிற வரையும் எந்த அரசியல்வாதியாலையும் ஒண்ணு பண்ண முடியாது. சென்னை வர்கிஸ் கார்டன் பகுதியில் பரபரப்பு. எம்எல்ஏ எம்பிக்கள் பிக் பாக்கெட் திருடர்கள் போல் சித்தரிக்கப்பட்ட சுவரொட்டிகள் ஒட்டி இருப்பதால் அரசியல்வாதிகள் ஆவேசம். இது காவல்துறை அதிகாரி இளங்கோவிற்கும் அரசியல்வாதிகளுக்கும் இடையிலான பூசலா என சந்தேகம். டோட்டல் போலீஸையும் பார்த்து ஒண்ணு சொல்றேன், எங்களை கலாச்சிக்கன்னு அப்படி கோட்டல கரைச்சு குடிச்சிருவேன் சொல்லிட்டேன். டோட்டலா தம் கட்டி குழம்பு பண்ணுங்க மச்சி. ஏய் செம்ம ஐடியா தருமா, நீ ஆண்டி அந்த இது ஆரம்பிச்சிட்டன்னு வையன்டா. என்னதுரா கட்சியா? ஐயோ அது இல்லடா, இந்த டிவில ஐடியா வந்துருமா அப்படின்னு போடுவாங்களடா விளம்பரம். அது எடுத்து விடுவது கம்பெனிக்கு இதுரா மச்சி. யூடியூபாடா சொல்றேன். ஏ அது இல்லடா, ஏதோ பேரு மச்சான் அது. பிரதர் உன்னதா பிரதர்? ஏ மச்சான் மடங்கடா வர. எதுக்குடா? ஏய் உன்னடா போய் சொன்ன பாரு. இல்ல பிரதர். இங்கிலீஷ்ல ஒரு டவுட் மட்டும்தான் சொல்லணும். இந்த டிவில இடல ஒரு சில விளம்பரம் பண்ண தெரியுமா, இந்த சோப்பு பெயின் மருந்து சோப் போடுவாங்கல்ல? போடுவாங்க போடுவாங்க. அதெல்லாம் எது விடுற கம்பெனி பேருண்ணா? ஏவிஎம் சொல்றீங்களா? ஐயா சினிமா இருக்க கம்பெனி பிரதர். என்ன போச்சு நீ? ஓ மை காட், எல்லாம் பேண்ட் சோகெல்லாம் போட்டுக்கிற. இந்த பேர் டிவில எல்லோரும் தெரியுமா, அப்போ விளம்பரம் போடுவாங்க தெரியுமா, அந்த விளம்பரத்தை எடுக்கிறது யாரு? அவனுக்கு பேருண்ணா அந்த கம்பெனி பேருண்ணா? இது வந்து ஓ அந்த அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி சொல்றீங்களா? அதான் பிரதர், அதான் பிரதர். ஆமா எதுல சேவ் பண்ண? செல்ஃப் சேவ். பொண்ணு மேசி வைவேனுங்கற. ஏய் ஒரு முத்தம் கொடுடா. நான் முத்தம் தான் கொடுறேன். நோ நோ. ஏய் உடா வாய் கச்சிர போல. உடா உடா பயந்துற போறடா. பிரதர் இன்னும் தப்பா அந்த பேர் சொல்லு. அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி. அட்வர்டைஸ்மென்ட் ஏஜென்சி. இருட்டுற மாதிரி இது, நீ போன பாத்துக்கிறேன். தேங்க்ஸ் பிரதர், தேங்க்ஸ் பிரதர். பிரதர் ஓ மை காட், பை பிரதர். ஓ மை காட் தேங்க்ஸ் பிரதர். டேய் வாட் எ டர்ட்டி பீப்பிள். நீ காண்டி இந்த பிரதர் சொன்ன மேசி பிள்ளையார் அடடேஸ் கம்பெனி ஆரம்பிச்சிட்டன்னு வையன், நம்மளெல்லாம் அப்படியே தூயின்னு போடுவானுங்கடா. அவன காலம் கொத்தலே உனக்கு சருக வாங்கி தராதுங்க சொன்ன கேக்குறீங்களா? எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா உங்களுக்கு? தீயாடி தலைகீழ தொங்க போட்டு இவ்வளவு அடிச்சா உங்க திமிர் அடங்கலையா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஹலோ நீங்க எல்லாம் எதுக்கே போலீஸ் ஸ்டேஷன் நடத்துறீங்க? நாலு நொடி பசங்க இருக்கிறாங்க, அவனுங்களை கூட உங்களால அடக்க முடியல சார். அததான் சார் நான் செஞ்சிட்டு இருக்கேன். போஷன்க்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கேன் தெரியுமா? நீங்க எங்களை போட்டு அசிங்கப்படுத்துறது கிடையாது. வந்தேன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான் சார். தயவு செய்து என்ன டியூட்டியை செய்ய விடுங்க சார். என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பார், நான் பாக்கிறதுக்கு தான் சாதாரணமா இருப்பேன், எனக்கு இன்னொரு முகம் இருக்கு, அடிச்சு மூஞ்சி கிஞ்செல்லாம் கீச்சிருவேன் சார். நாங்க தான் செய்யலன்றோம்ல, எங்களுக்கு தேவையா?
கண்ட கண்ட கஸ்மாலத்துக்கு எல்லாம் போஸ்டர் ஓட்டுறதுக்கு நாங்க என்ன இதுவா? நாங்க என்ன இதுவான்றோம்? எவனா டெரரிஸ்ட் ஓட்டிருப்பான் சார். என் பேரை போட்டு போஸ்டர் அடிக்கிறானுங்களா டெரரிஸ்டுங்க? யோ 407 சார், அந்த லட்டடியா சார், தவளை அடிக்கிறவெல்லாம் வச்சுக்கணும் சார். வேணா கைரேகத்து பாரு சார். கைரேக வரை எடுக்கணுமா உனக்கு? என்ன பண்றது? தெரியுமா? என் பொண்டாட்டி பிள்ளைங்கள தெருவுக்கு கூப்பிடுறாண்டா. யோ, உன் ஃப்ரெண்டுங்களை அச்சனு பாக்குறேன் சார். இதுல எல்லாம் என்ன இழுத்து விடாதீங்க சார், நான் சட்டப்படி குடும்பம் நடத்துறேன். ஐயோ, எனக்கு ஒண்ணும் புரியலையே. கொடுமை கொடுமை. இப்ப எது வந்து தாத்தா? என்ன பெருசு ஜாமீன்? என்ன பேசுகிறீர்கள்? எல்லாத்தையும் சொல்லிட்டான். அப்படியே கோர்ட்டு கூட்டும் போயிட்டு 6 வருஷம் உள்ள தூக்கி தள்ளுவேன். ஜனநாயகத்துக்கு எதிராக வேலை பார்த்திருக்கானுங்க உங்க பசங்க. நீங்க என்ன சுத்த தமிழ பேசி நெக்கல காட்டுறீங்க? தயவு செய்து வெளியே போங்க. தாத்தா, இந்த ஆள் எது கூட்டணும் தாத்தா? நீ யாராண்டு தெரியலையே. ஹலோ, நான் தயால எம்எல்ஏ பேசுறேன். சொல்லுங்க சார். உங்க டிவிஷன்ல தான் இந்த குற்றம் நடந்திருக்கு சார். அது வந்து தபார் என் பொண்டாட்டி தாலி வரைக்கும் அடமானம் வச்சுதான் இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன். இந்திய ஜனநாயகத்தை காப்பாத்துறதுக்கு தான் போராடிக்கிட்டு இருக்கேன் சார். விசாரிச்சுதான் சார் இருக்கேன். இன்னும் 2 hoursல யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும், இல்ல மெட்ராஸ்ல இருக்க மொத்த ஸ்டேஷனையும் கொளுத்திடுவேன். ஜாக்கிரத. என்ன நீங்க சார்? வெளியா போன. ஆய்வாளருக்கு மூளை குழம்பு விட்டது போலும். பெருமாள் வாய கூட கொஞ்சம் உனக்கு கோத்து விட்டுக்கிறான் மச்சான். ஏய், நான் என்னடா செய்ய முடியும்? யோ பெருமாள், அந்த பசங்களை என்கவுண்டர்ல போட்டுலாமா? என்ன பயந்தியா? ஆமாங்கய்யா. நீ என்ன பண்ற? அந்த 4 பசங்களை அவுத்து விடுற. ஐயோ எம்எல்ஏ, என்ன 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 கேள்வி கேக்குறானுங்க? அவங்களை அவுத்து விடியா? அவங்க 5000 கோடி 10000 கோடி அமுக்கிறவங்களுக்கு போஸ்டர் வச்சு ஓட்டுறது ஒண்ணு தப்பே இல்ல. இவனுங்க 50-100 திருடுறவனுங்க, அமுச்சு விடியா? ஐயா, எம்எல்ஏ வந்த கேள்வி கேப்பார் ஐயா, எஃப்ஐஆர் வேற போட்டாச்சு ஐயா. நான் பாத்துக்கிறேன், அவுத்து விடு ஐயா. யோ 404 சார், அந்த பசங்களை அவுத்து விடியா? நம் ஸ்நேகித பசங்கள் எல்லாம் ரிலீஸ் ஆகி வராங்க. நண்பர் எல்லாம் ஒண்ணு கூடி வரவேற்போம் மாமச்சி. நண்பர் எல்லாம் ஒண்ணு கூடி வரவேற்போம் மாமச்சி.
அண்ணா அவண்ணா அண்ணா துரைய பாருண்ணா ஈனா ஈயண்ணா இவருக்கு இன யாருண்ணா. அண்ணா அவண்ணா அண்ணா துரைய பாருண்ணா ஈனா ஈயண்ணா இவருக்கு இன யாருண்ணா. கப்புல ஊத்தி சூப்பு மேசி குடிக்கிறான். ஐயோ பழைய கஞ்சிய கப்புல ஊத்தி சூப்பு மேசி குடிக்கிறான். பாக்குறவ எல்லாத்தையும் கேன பையன்னு நினைக்கிறான். பாக்குறவ எல்லாத்தையும் கேன பையன்னு நினைக்கிறான். ஓண்ணா ஓவண்ணா உலக ரொம்ப பெருசுனா என்ன ஐயன்னா எது தின்னுனா லைஃப்னா. ஓண்ணா ஓவண்ணா உலக ரொம்ப பெருசுனா என்ன ஐயன்னா எது தின்னுனா லைஃப்னா. போலீஸ் வந்து பிடிக்குது. பத்து ரூபாய் திருடி புட்டா போலீஸ் வந்து பிடிக்குது. லட்சம் கோடி அடிச்சு இன்னா ஊரே சல்யூட் அடிக்குது. சார் 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 லட்சம் கோடி அடிச்சுனா ஊரே சல்யூட் அடிக்குது. கேத்திட்ட தம்பி. ஆனா அவண்ணா அன்பாக வாழண்ணா ஈனா ஈயண்ணா இன்பமாக வாழண்ணா. அண்ணா அவண்ணா ஈனா ஈயண்ணா அண்ணா அவண்ணா இன்னா ஈயண்ணா இன்னா ஈயண்ணா இவருக்கு இணை யாரண்ணா. அப்புறம் என்ன நடந்துகிட்டு இருக்கு? இன்னும் கொஞ்சம் நம்பிக்கை வர மாதிரி நடந்துகிட்டா சீக்கிரம் வேலை முடியும் சார். தபார் நீ புரோக்கர், அந்த வேலையை மட்டும் பார். எனக்கு சஜஷன் சொல்லாத. நீங்க கொடுத்த பணத்துக்கு வேலை செஞ்சிட்டோம். என்ன ஒரு அட்ரஸ் மெயில் பண்றதுக்கு 50 லட்சமா? நேரடியா விஷயத்துக்கு வரேன், எங்களுக்கும் இதுல பங்கு வேணும். பங்கா? டெசர்டோட வெயில்ல வெறும் உடம்போட உருண்டிருக்கியா? எவரெஸ்ட் மேல ரத்தம் உறையிற பணியில ஒரு ஃபுல் நைட் நிக்கிறதோட வழி என்னன்னு உனக்கு தெரியுமா? சொன்ன வேலையை செஞ்சு முடிக்க முடியல, பங்கு வேணுமா? பங்கு 10 காசு கொடுக்க முடியாது. உன்னால என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோ. எங்க அனுமதி இல்லாம ஒரு ஈ காக்கா கூட இங்க இருந்து வெளியில போக முடியாது பாஸ். ஹலோ, இந்த கங்காதரன் ஈயோ காக்காவோ இல்ல, புரியுதா? உன்னால என்ன செய்ய முடியுமோ செய். நீயே போடு 9380 9 3 8 0 1 5 1 8 1 8
போன கூட சட்டை பாயில பத்திரம் பாக்குது. எத்தனை பிடி ஒரு கட்டு வாங்கிவா. எவன் கூட தான் தொடர்பு வைக்கிறானோ. ஏண்டா நம்ம குடும்ப கௌரவம் இன்னும் ஆவருது. இந்த ஏரியால நம்ம எல்லாம் யாரு? நம்ம எல்லாரையும் இன்னும் நினைப்பாங்க நினைச்சு பாத்துக்கினியா நீ? விடுங்கப்பா, நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, நம்ம எல்லாரையும் சேர்த்தான் சொல்றேன். நானு சின்ன வயசுல யூத்தாருக்கு சொல்ல சின்ன சின்ன தப்பு பண்றது சகஜம்தான். நான் அது இல்லைன்னு சொல்லல. நாங்களும் அந்த மாதிரி பண்ணவங்க தான். நீங்க நம்ம பிள்ளைங்க உங்களை என்ன சொல்றதுக்குண்ணா? இதோ வெளியில இட்லி எடுக்கிறாள் சுந்தரி, அவளை நானும் இதோ உக்கானுக்குறான ஜெயிப்பாள். அவங்க அப்பனும் சேர்ந்தா இந்த மாரோடி பொண்ணுங்களை பார்க்க எனக்கும் கொஞ்சம் ஊத்துங்கப்பா. டேய், அப்பாவுக்கு ஒரு கிளாஸ் தர்றா. திட்டம்பா, இந்த பரிகாரத்துக்கோசம் தான்பா உங்க கூட சேர்ந்து குடிக்கிறேன். புருஷவாகத்துல சகப்பா ஒரு பொண்ண பார்த்தான், அது தப்பா? ஏதோ ஆசைப்பட்டான் போல இருக்குது. ஆனா அதுல கூட தன்னோட சிநேகிதனை விட்டு கொடுக்கலப்பா. அங்க தாண்டா நின்னா.
அந்த நேர்மை தப்புனா இந்த உலகமே தப்புடா. ஆவுதுடுங்கடா அவனை, ஆவுதுடுங்கடா அவனை, ஆவுதுடுடா தள்ளா. அப்படியே ரைட்ல போ மச்சான். நம்ம சாலையில அந்த ரோட்ல போ சொல்றான். பங்கு வேணாமா? அது ரிக்வெஸ்ட் இல்ல மச்சி, சாக்ரிஃபைஸ். என்ன மச்சான் திடீர்னு இவ்வளவு பெரிய தியாகம் பண்ற? டேய் தோலே, பங்கு வேணாமாடா. என்ன பெரிய ஏய் நம்மச்சா, திடீர்னு பங்கு வாணான்ற? இல்ல மச்சா, எனக்கு மொத்த நகையும் உண்டா. ஐயா அதெல்லாம் முடியாது, நான் விளாட்றியா? இந்த பார், காலங்காத்தால ஆரம்பிச்சு கோலம் போற லேடி கையில டக்கா குத்தி சேசிக்கலாம் முச்சு வந்துக்கிறோம். அதெல்லாம் முடியாது. என்ன ஏய் மச்சா சொன்ன என்ன காரணம் இருக்கும்? அடங்கு. என்ன மச்சா, வீட்டுக்கிட்ட எதனா வாங்க போறியா? இல்ல மச்சி, வஸ்தாக்கு இந்த செயினை கிஃப்டா தரலான்னு ஃபீல் பண்றேன். ஏன், என்ன மாட்டு? வசந்தாக்கு இன்னைக்கு அந்த நாள். என்ன நாள்? அந்த நாள்ரா? எந்த நாள் சொல்ற? ஜி அந்த நாள்ரா. ஓ அந்த நாளா? இதை சொல்லியே மச்சி, முதல்ல சொல்லிந்தா வர்கீஸ் கண்ண டாடாரா கீச்சு போமேடா. டேய் டாலர் அவனே இருக்கட்டும்டா. இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? வசந்தா இருக்குதுல்ல, இன்னைக்கு வயசுக்கு வந்த நாள்ரா. நீ எத்தனை போ மச்சி, எவன்டா குத்துக்கிறீங்க? இது வரைக்கும் இதுமே செய்யலாம் பாத்துக்கிறியா? இல்லப்பா. தேங்க்ஸ் மச்சி. பர்த்டே அன்னைக்கு கிஃப்ட் குத்து மக்கப் போற பீஸ் நம்பால கிடையாது. நீ எத்துன போ மச்சா, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு, நீ குடுக்குற கிஃப்ட்ல அந்த பொண்ணு இன்னும் தப்பா வயசுக்கு வரணும். உங்களுக்கெல்லாம் நல்லது சொல்ல கூடாது. இது எங்களோட கேக்கிறதுக்கு நீ ஏமாச்சு தயங்குற? இல்ல மச்சி, நாங்க உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோமா? நீ போ மச்சி, நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு செலவு காசு வேணும்ல? ஏய் மச்சி, காசு மச்சி பரவாயில்லடா. டேய் 30 ரூபா ஆகுதுடா. ஏய் பரவால மச்சி, என்னோட கூட 55 ரூபா ஆகுதுடா. பாத்து போய்டு வா, ஆல் தி பெஸ்ட். ஓகே ஓகே மச்சா, கலக்கு என்ன? சரி மச்சி பை. எப்படி புடுங்கனானுங்க பாரு துட்ட. ஏய் மச்சி இறங்கடா. மேடா உன்னார குன் போவல வசனா பாக்கிட்டே. ஐயா என்னடா இப்படி குளிரா? ஐயா டேய் பிடி பிடி
தேங்க்ஸ் மச்சா, இன்னைக்கு தான் வசலா உங்களை வாழ்த்த போகுது. பூக்களை மாறி போனேனோ, பனியனை பூத்திக் கொள்வேனோ, பாப்கார்னை போல நானும் குதிக்கின்றேனோ. உனக்கென பிறந்தவன் நானோ, உன் காதலை குடித்தவன் தானோ, இந்த உலகத்தை படைத்தவன் நானோ, இதனை ரசித்திட பிறந்தவன் நீயோ. சும்மா இருக்கவே முட்டையெல்லாம் ஒன்னு மட்டும் மரலிய பாயிட்டா, நிலவில் பொம்மாய் பாட்டி பாட சுட்டா, அதையும் சுட வரும் காத்த அது தாண்டா. உனது கூந்தலை பார்க்கும் வேளையில் அடர்ந்த புல்வெளி சைபராகலா, உனது விரல் நுனி பார்க்கும் வேளையில் அத்தனை பூக்களும் சைபராகலா. ரசிக்க சைபராகலா, சைபராகலா, உனது பார்வையில் சைபராகலா, 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 உனது போர்வைகள் தொலைந்து போகலா, சைபராகலா, சைபராகலா, உனது பார்வையில் சைபராகலா, 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 உனது பேர்வையில் மூழ்கி போகலா. என்ன பாக்குற நீ படு செக்ஸியா, என் ஹார்ட் அரக்கிற ரொமான்ஸியா. ரோமியோ கண்ண ரெண்டு செல்ஃபி எடுப்பது ஹாபியோ, நீ கள்ள வச்சு கொள்ள இது மாஃபியா, என்ன சொல்லி இருக்கிற கரன்சியா. கடலுக்குள் போத்திடும் பூவே, கடலையை குடித்திடும் தீவே, நீ சிறகு முளைத்த மீனா, இல்லை காதல் முளைத்த மாரா. சைபராகலா, சைபராகலா, உனது தேசத்தில் சைபராகலா, 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 உனது வாசத்தில் ஆவியாகலா. பிடிக்கின் புலவிடா, திக்கு திசைய மறந்திட்ட மண்ணிலா, மொக்க என்ன போகாத பார்த்தால பக்கம் தான நெஞ்சு குழி பத்து தடி பாயா பாயா. உச்சியில தெரிஞ்சிடு அருந்ததி ஓஹோ. உனது முகத்தை பார்க்கும் வேளையில் அத்தனை கண்களும் சைபராகலா, உனது முத்தத்தை வாங்கும் வேளையில் வேக புயல்களும் சைபராகலா. தாத்தா மிஷினை பாத்துக்கோ, தாமா வந்துக்கிறான், பேஸ்ட் வந்துறான். சரிமா நான் பாத்துக்கிறேன். நீ பெருசு முனிமா அப்படிக்குது உடம்மாவே. இல்ல உன்னதான் பாக்க வந்தேன். இந்த வாட்டி கரெக்ட்டா டேட் ஞாபகம் வச்சிர போல. ஐயா அது எப்படி மறக்கும்? சரி பிசு பிசுனு முச்சினுகாத, என்ன மேட்டர் சொல்லு. உனக்கோசரம் ஒரு gift தந்துக்கற. நானும் ஒண்ணோண்ட உனக்கு ஆட்டணும் தான் வெயிட் பண்ணுகிறேன். நம்ம என்ன பயந்துகிற மாதிரி காட்றாதண்ணா. சீ உனக்காக ஒன்னு பண்ணிக்கிறேன், அது ஒண்ணோண்ட காட்டணும்ன்றேன். நம்ம அது அந்த கதவு மூடிக்குதான் பாரு. அதெல்லாம் முடிதாங்குது, என்னத்த கேட்ட போற சொல்லு. இந்த பார்மா
அதெல்லாம் பண்ணி விட்டுறாதண்ணா. எப்ப பார்த்தாலும் மொத்தமா மூடி நிக்காத, சீ கையெடு. என்ன பண்ற? பயந்துக்காத, உன்னை என்ன ரேப்பா பண்றாங்க. ஐயோ, என்னம்மா என் பேர பச்சை குத்திட? பின்ன உன் பேர பச்சை குத்தாத? செம்மையாக இது. எங்க குத்துன? ஆனா இந்த எத்தப்ப இன்னொருத்த காமிச்சுக்கிறியே. கம்முனு, பச்சை குத்துந்து பொம்பளையாண்டதான். கண்ணு முடிக்கோ. திரும்ப என்னடா பண்ற? கொஞ்சம் இரும்ப. என்னதுரா, இப்ப கண்ணை திறந்து பாரு. எப்படி இருக்குது? இது எப்படி கிடைச்சது உனக்கு? அதெல்லாம் உனக்கு இதுக்கு கரெக்டா இருக்குதுல்ல, போட்டுக்கு நல்லா இருக்கும். டேய், ஏத்ரா உனக்கு ஏமா கத்துற? பின்ன கத்தாத, எங்கிருந்து சுட்டு வந்த இத? அதெல்லாம் இல்ல, சுட்டு எல்லாம் வரல. இம்மா துட்டு சும்மா கிடைக்குமா? கனமா வருக்குது. ஏத்ரா உனக்கு சொல்றா? அது வந்து நானு அந்த பசங்க கூட சேர்ந்து ஊர் போய்கிட்டு வந்துக்கிறல்ல, ஒருத்தி ஐக்கு கைத்துல கிடந்தது எத்தனை என் நெஞ்சில போட சொல்றல்ல, அருமை கிடையாது உனக்கு. ஒரு மொய பூ வாங்கி தர முடியாது உன்னால. தலையில குத்துக்கிற நாய் அஞ்சு ரூபா கட்டில ஏதாவது போட்டு அதை வாங்கி கொடுத்துருக்கலாம்ல. எனக்கு அவமானமா இருக்குதுரா, எனக்கு பிடிக்கலடா. நான் எவ்வளவு கற்பனை பண்ண தெரியுமா? என் தாமா புளு கலர்ல நகை பால்ஸ் வாங்கி தருவான், மேட்ச் கலர சேல ஜாக்கெட் வாங்கி தருவான். எவ்வளவு கற்பனை பண்ண தெரியுமா? நல்லா இல்லதுமா. எல்லாத்தையும் திருட்டு நகை கொடுத்து நாசனம் பண்ணியடா நீ. ஏமா இவ்வளவு டென்ஷன் ஆவரா? நான் சொல்றது கேளுமா. எப்படி கிடைச்சது உனக்கு? நான் உழைச்சுதான். அப்படியே உழைச்சிருவேன். நான் சொல்றது கேளுமா. தூக்கி கொடுத்துருவானுங்க உன்னாண்ட 1000-2000 எல்லாம் நிக்க. அம்மா துட்டு கிடைச்சதா உனக்கு? என்னடா பண்ண? ஐயாதுமா, என்ன செஞ்சு எடுத்தாண்ட? போலீஸ்ல மாட்டின் மொத்தமா உள்ளமா போயா? அதெல்லாம் ஒண்ணாவாதுமா. உடுமா, உடு. பாக்கெட்ல வைக்கிற? பாக்கெட்லடா வைக்கிற. போடு, தயவு செஞ்சு இங்க போடு. என் மூஞ்சி எதிர நிக்காத, போடு சொல்றல்ல. மன்னிச்சுக்கோமா. ஐயோ, இருந்திருந்து ஒரு திருட்டு பையனை போய் லவ் பண்ணிட்டனே. இப்படி சொல்லிட்ட அன்னைக்கே உன் கடைக்கார அண்ணாச்சி என்ன புடிச்சு குடுத்திருந்தா நானும் நிம்மதி வந்திருப்பேன். நீயும் திருட்டு பையனா இருக்க மாட்டா. இன்னும் போலியா நீ? காதல் செய்த கோலம்மா, கண் கலங்கி பாடுகின்றேன் உன் நினைவால் தானம்மா. சுபல் பஜ்ஜி, சுபல் பஜ்ஜி.
செம்ம ஃபீலிங் போலுக்குது. ஏய் வச்சாரோட மனசு கஷ்டம், உன் போதைக்கு ஊறுகாயா? பெசாத மூடுன்னு தூங்குடா. ரைட்டு விடே. ஜான்சன், ஜான்சன் என்ன மச்சான் சொல்றா? நமச்சு லவ் இது எப்ப பார்த்தாலும் வந்தா வேண்டா போய் மூஞ்சி கீஞ்சு போய் தான் வந்து அப்படி என்னதான்டா வேண்டா கூட லவ் இது எனக்கு தெரிஞ்சா சொல்றா மச்சு சொல்றா. அது ஒரு பெரிய கதரா. என்னது பெரிய கதைன்னா? சைஸ் சின்னதுதான், ஆனா வசதாவோட மேட்ரு பெருசு. அப்படி எங்க கூட சேரல. ஒரு அஞ்சாறு பசங்க, கும்பலாதான் போவோம், கும்பலாதான் வருவோம். ஒரு தபா அண்ணாச்சி கடையில பரிப்பி சுட சொல்ல. என்ன பண்றேன்? சவுண்டி சாணி ஆக்கிறாங்க. தப்பு பண்ணிட்ட மச்சான், அன்னைக்கு மட்டும் மாவ கடை முன்னாடி நான் தடுக்கி உயிந்திருந்தா பஸ் தான் எனக்கு உசாரா இருந்திருக்கும்டா. மொளா துல்முத்தெல்லாம் எனக்கு வச்சுட்டு இருக்கும். ஏய் ஓட்ட சா வச்சு போட்டோன்றா உன்னா. உங்களாண்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அதுக்காக தான் வர சொன்னேன். தயவு செஞ்சு எல்லாரையும் வெளியே போ சொல்லுங்கப்பா. அஞ்சு பேருட்ட ஏதோ பேச சொல்றாரு. உன்னண்ட வேற தனியா சொல்லுமா? டேய் போட, நான் டியூட்டில இல்லடா. சொல் தாத்தா, எனக்கு தலைய வச்சிரும் போல இருக்குது. இதுவும் பார்த்தா அயமாட்டா? அதான்டா இந்த பொம்பளாட்டுக்கு இதுவும் பார்த்தா அய்வல்ல. புரியலடா. ஏய் தாத்தா, பொண்ணுங்களோட மூஞ்ச சொல்லாம தாத்தா. அன்னி கூட ஒரு ஆன்டி பார்த்தா இதான். அதான்டா பிரச்சனையே. தோலுலுக்கா தோலுலுக்கானே எல்லாரும் அவனை கூப்பிட சொல்ல என் நெஞ்சே வெடிச்சிருப்பா. நீ என்ன சொல்றேன்னு எங்களுக்கு புரியல தாத்தா. புரியற மாதிரியே சொல்றேன்டா. இந்த தோலு பையன் சின்னவனா இருக்க சொல்ல
ஒண்ணுக்கு போனா எறும்பு எறும்பு கடிச்சிருக்கோம். கொஞ்சம் பொறுத்துக்கப்பா, கொஞ்சம் அது ஒண்ணும் இல்லைங்க. தோல் வளர்ந்து கொஞ்சம் மூடிக்கிட்டு இருக்கு, அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவன் மாதிரி வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு திரியறான், அது ஒண்ணும் இல்ல. ஒரு சின்ன ஆபரேஷன் பண்ணா எல்லாம் சரியா போயிடும். என்ன செஞ்சிருக்கீங்க புள்ளைய? நீ கூட சேர்ந்து சுத்தி நிக்கிறியாடா? உனக்கு தாய் மேர்சியா? அசிங்கப்படுத்திட்டா தாத்தா. பத்து நிமிஷத்துல முடிஞ்சிடும். நர்ச மெதுவா கூட்டு போகிறா, மெதுவா நட மச்சான், பிஞ்சிக்க போது. என்னாம இந்த நேரத்துல வந்துக்கிற? ஏன் வரக்கூடாதா? முதல்ல பேண்ட் போட்டு வெள்ளவா, உன்னோட கொஞ்சம் பேசணும். இந்த நேரத்துல என்ன பேச போற? காத்தால பேசிக்கலாமே. இப்ப நீ வரப்போறே லவுத்து போட்டு உள்ள வர. என்னமா சொல்ற? செருப்ப சொல்லா மாங்கா. முதல்ல பேண்ட் போட்டு வெள்ளவா, உன்னோட கொஞ்சம் பேசணும். போடா மூச்சுக்கு. எங்கம்மா போறோம்? சொன்னதா வருவியா? வா என் கூட. ஏய் வசந்தா, ஏய் நான் மாடிக்கு போறது பேண்ட் ஷர்ட் போட சொன்னா. போடா. ஏய் வசந்தா, ஏய் வசந்தா. வசந்தா. வசந்தா என்னமாச்சு உனக்கு?
ஏனா உடம்பு கிடம்பு சரியில்லையா? அது அது அங்கங்க சரியாதாகுது. உன்னாண்ட ஒண்ணு பேசணும். என்னமே பேசணும் சொல்லுங்க. இல்ல இல்ல, என்ன உடனே கூட போய் கல்யாணம் கட்டிக்கோ. கூட்டணும் போய் கல்யாணம் கட்டிக்கோன்னு சொன்ன காதுல உழவுலியா? என்னமா சொல்ற? நான் விளாடுறியா? நடராத்திரில எங்க போய் கல்யாணம் கட்டுவ? உனக்கிட பைத்தியம் கிட்ட பிடிச்சிச்சா? இப்ப பிடிக்கல, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிடிச்சிடும் பழகுது. தயவு செஞ்சு என்ன கூட்டு போய் கல்யாணம் கட்டிக்கிறே இல்லையா? ஏய் வசந்தா, என்னாச்சுமா உனக்கு? என்னடா என்னாச்சுன்ற? ஒரு பொண்ணு வெக்கத்தை விட்டு நைட்டு 12 மணிக்கு வந்து கல்யாணம் கட்டிக்கோனு கத்தி நிக்கிற, உனக்கு அறிவு இல்ல? இந்த சனியை முடிச்சவனுங்க தூங்க கூட விட மாட்டானுங்க. தூக்கம் வரல, டிவி ஆன் பண்ணா மின்னின் மசாலா பாட்டு போட்டு உசு பேத்தி விடுறானுங்க. என்ன பண்ண சொல்ற? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. சரி, அதுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம்? நம்ம ஒண்ணா அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தோப்பா மரியாதை, என்ன கல்யாணம் கட்டிக்கோ, அவள் தான் சொல்லிட்டேன். கத்தாதமா, பக்கத்து வீட்ல இருக்கல ஐந்து லைட் போறான். எவன் லைட் போட்டு எனக்குண்ணா? அவன் மேட்டை முடிச்சுதானே பத்து நிக்கிறாளுங்க. மரியாதை, என்ன கல்யாணம் கட்டிக்கோ, இல்லன்னா இந்த மொட்டை மலந்து புடிச்சு தள்ளி விட்டு சொல்லிட்டேன். என்ன பேசுற நீ? நடராத்திரி 12 மணிக்கு வந்து ஏதாவது வளர் நிக்கிற? என்னடா நக்கலாக்குதா உனக்கு? கிண்டல் பண்ற நீ? இங்க தகுதகன்னு எரியுது என்ற என் வேதனை உனக்கு சிரிப்பா இருக்குது இல்ல? என்ன கல்யாணம் கட்டணும் அவ்வளவுதானே? சரி வா. இப்ப என்ன பண்ணலாம்? என்கிட்ட ஒரு மேட் இருக்குது, அந்த நிலவ சச்சி வச்சு இப்பயும் உனக்கு தலை கட்டுறேன். நல்ல வேலை அன்னைக்கே இந்த சென்னை நீ வாங்கல, இன்னைக்கு அது யூஸ் ஆகுது பாரா. போட்டுக்கோ. இன்னும் அந்த செயினை கையில தான் வச்சு நிக்கிறா நீ? எவ்வளவு போட்டுத நான் தாலியை கட்டிக்கணுமா? ஏண்டா அப்படி பண்ற? உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேன்னு புரிஞ்சுக்க மாட்டேடா. நீ எக்கேடாவது கெட்டு போ. ஏய் தயவு செஞ்சு என் மூஞ்சில முச்சிராத. ஏய் வசந்தா வசந்தா விட்டு. என்னம்மா எல்லாத்துக்கும் சீரியஸ் ஆகுற நீ? விட்டு சொல்றல்ல. ஏய் வசந்தா, ஏய் 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 வசந்தா, ஏய் வசந்தா, ஏய் வசந்தா, ஏய் விட்டு வசந்தா. நீ நான் சொல்றத கேள. ஏய் சொல்லி கொடு, இந்த சனியை புடிச்சு செயின தூக்கி போடல நீ? ஏய் காஸ்லிமா, ஏய் உனக்கு புடிக்கல உட்டுமா. ஏய் வா. ஏய் வசந்தா, ஏய் பர்மே உடஞ்சிரு போதே. ஏய் 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 போடு. ஏய் 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 வசந்தா வேணா. ஏய் வசந்தா, ஏய் வசந்தா, ஏய் வசந்தா, வசந்தா. சே, சொல்லுங்கடா மச்சான், இப்போ என்ன செய்யலாம்? டேய் மெய்யாலுமே எனக்கு பயமாகுதுடா. பேசாத இந்த மேட்ரு பண்ணுறதெல்லாம் விட்டு எதிராக வேலைக்கு போகலாமுன்னு யோசிச்சு நிற்கிறேன். பயமாகுதா? எதுக்கு ஏண்டா? யாருன்னா என்னை வந்து காப்பாத்துங்கோ, 2 கோடி ரூபா கிடைக்கும்னு போட்டுக்குது. இதுக்கு என்னதுக்குறா இவன் பயப்படுறான்? டிஸ்கேஜ் ஆகாத மச்சி. கலாம் தாத்தா என்ன சொல்லிக்கிறாரு? கொணுங்க கொணுங்கோன்ல 2 கோடி ரூபா வச்சு என்ன பண்ணது கனவு கணு மச்சி. என்னடா இவன்? ஏய் தோலே, நான் ஆபரேஷன் முடிஞ்சிச்சுன்னு தெரியாட்டா?
எங்கன்னா மாட்டினேன் ஐயா ஃபுல்லாக கட் பண்ணுறானுங்க சொல்லிட்டேன். இதோ பார்த்தாமா நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், பேசாத இளங்க வாண்ட எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு சார் இந்த மேசி ஆயிடுச்சு, நாங்கள் செயின் அடிச்சது உண்மைதான், ஆனால் இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைண்ணா. அதால இந்த டாலரு காகிதம் இதெல்லாம் வச்சுக்கினு எதனா செய்யிட்டு வந்துக்கினே இருப்போம். என்ன சொல்கிறீங்கோ இளங்க கூட இப்போ நல்லவனா தாக்குறாமச்சு. பைத்தியக்காரனுங்க மாதிரி பேசுனுக்காதீங்களா, அவனுங்களா அப்படியே மொத்தம் அவங்க போயினே இருப்பானுங்க. போலீஸ்காரங்களை பத்தி என்ன நினைச்சு நீ? சரி அதெல்லாம் விடுங்க, இது எவ்வளோ பெரிய மேட்ரு தெரியுமா, 2 கோடி மச்சா. அச்சொன்னுயா புள்ளையாட்டில் கடையை டெவலப் பண்ணிட்டு வசந்தாக்கு புதுசாக ரெண்டு முளவத்தூள் மிஷினை வாங்கி போட்டு கம்மன் உட்காந்து சாப்பிடலாம். அத்தை விட்டு என்னத்தாம்மா சொல்ற, கோதால இறங்கிடலான்றியா? கரெக்டாக யோசிச்சு அச்சொன்னுயா, எல்லா தூக்கி போட்டு போயிலே இருக்கலாம். ஆமாடா, ஆனா கொஞ்சம் இதுவா யோசிக்கணும் மச்சா. இதுவாடா? அதான்டா அந்த இதுவு என்ன சொல்லுவாங்க, ஐயோ என்ன மச்சான் மச்சான் மண்டல இது வாயில வரமாட்டுறா. என்னடா சொல்லுவார, அல்சி அரை தூரம் சொல்லுவாங்க தெருமா. சீரியஸா பேசுறீங்க சொல்ல, காமெடி பண்ணி இருந்தேன் சொல்லிட்டேன், எப்ப போறேன் பொண்ணு ஒரு தரிசனா. ஏய் அந்த மேட்ரு அவ கைத்துல போட்டு சுத்தி நிக்கிறாள, அப்ப யாருக்கோசரம் போட்டு நிக்கிறா? ஏய் ஆக மொத்தம் யாரையோ காப்பந்தா 2 கோடி கிடைக்கும், அதானே மேட்ரு. அவ யாரா நமக்கு என்ன வச்சு? இந்த பாருங்கடா எனக்கு என்ன தோந்துனா, கட்சி எந்த இடத்துல வச்சோமோ அங்கேயே போவோம், அந்த பொண்ணை மீட் பண்ணுவோம். இந்த பர்மா இந்த மேட்ச் ஆயிடுச்சு, உன் டாலர்ல இந்த பேப்பர்ல இந்த மேட்ச் எழுதிதுன்னு கேப்போம். ஏய் அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிப்பீங்க? டேய் என்ன மச்சா எப்படி சொல்லிட்ட, அவள அப்படியே படம் வரையும் தெரியுமா? ஒன் டைம் பார்த்தேன்னு வையன், கம்ப்யூட்டர் மேசி பயஞ்சிரு மச்சி. ஆமா மச்சா, அவளாண்ட போய் ஏமா டாலர் நாங்க தான் வச்சோம், இந்த டாலர் ஒன்னு வச்சுக்கோ, அதுல நீஸ் வச்சுக்கிறியே அது என்னன்னு கேப்போம். ஏய் யோசனை எல்லாம் கட்டதாகுது, ஒரு அந்த பொண்ணு நம்மள புச்சு குத்துச்சுன்னா? என்ன மச்சா லாஜிக்கே இல்லாத பேசுற. ஏய் இந்த வாதி தானே தேன்னு தான் உள்ளாரா? ஏய் ஏய் சாவர்ச்சு சொல்ல, ஏய் ஜெயபலை விடுங்கடா மச்சி, அந்த பொண்ணு போட்டிருந்த டாலர்ல தானே மச்சி மேட்ரே இருக்குது, எப்படா புடிச்சு கொடுப்பா? போலீஸ் அவளை கிராஸ் கேள்வி கேட்க மாட்டானுங்க. இந்த பாருங்கடா நான் நல்லா யோசிச்சிட்டேன், அந்த 2 கோடி நம்ம கிடைக்கும்னா ஒரே வழிதான் இருக்குது, பேசாத அவளை ஃபாலோ பண்ணி கண்டுபிடிச்சி அவளோட போய் பேசணும். என்னன்றீங்க? சரி மச்சான் நீ சொன்ன நாங்க எல்லாம் சொன்ன மாதிரிதான் கட்டி ஈப்போம். வந்தா மலை போனா அதான் ஜெய்பத்தல நிறைய இருக்குதே, அடிக்கடா கிளப்பி சிக்னல் எதனா செய்ய என்னடா பண்ணு அச்சு தூக்கு. ஒட்டாடி அடிக்கிறது அட்டாடி அடிக்கிறேன் சும்மா கிடக்குற சாப்பிட தள்ளி விட்டுறாதீங்க போகடா. ஒரு ஒரு வாரம் கழிச்சு செத்துற கூடாதா? உனக்கு கோடீஸ்வரனை அனுப்பிச்சு வச்சிருந்தேன் தாத்தா. கோடீஸ்வரன் எவ்வளவு பேர் பாத்தியா? மச்சான் தாத்தா பார் மச்சான் தாத்தா. வந்தீங்களா?
வந்துரும் பிச்சு போடா 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 என்ன விட்டு போயிட்டியாடா எனக்கு சைக்கிள் கடை வச்சு குத்தியாடா வாடா போடா சொன்னா என்ன அடிப்பியே இனிமே என்ன யாரு அடிப்பா அடிக்கிறேடா எட்டாவது அடுகல அவர் எனக்கு வேலை வாங்கி கொடுத்தாரு அவரு கூட்ட வாழ்க்கடா இது எட்டு அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் தலைவன் புட்டுகன பூட்டாரடி என்று நிறுத்துகடா என்னடா சா வீட்டுல வந்து கத்திரி வீட்டுல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா வாழ்க்கை என்பது வியாபாரம் அதில் ஜனனம் என்பது வரவாகும் இதில் மரணம் என்பது செலவாகும் மைமனா போது மைமனா அங்கெல்லாம் இனிமே உன்னை யாரும் ஜாமீன் எடுக்க கூட மாட்டாங்க நிம்மதியா எய்த்து போத்தின் தூங்க மகிமனா போனால் போகட்டும் போடா மச்சான் யாரு மகிம தாத்தா இவ்வளவு சீக்கிரம் கூட்டுக்கார நினைக்கவே இல்லை மச்சி நான் மச்சான் பண்றது நம்ம எதனா போனி போலீஸ் அண்ட மாட்டணும் ஜாமீன் எடுக்கிறதுக்கு அல்லாடணும் ஏய் முதல்ல அந்த டாலர் பட்டி தேர்றத பத்தி யோசிக்கலாம் வண்டி அந்த லெப்ட்ல விடுனா இந்த ஏரியா தானே மச்சி அப்ப கன்ஃபார்ம் இங்க தானே சுத்தி நிக்கணும்வா யா வீட்டுக்குள்ள இருக்க மாட்டாளா Thank you.
ஐயா நின்டாடா, சரணா போய் பேசுங்கடா. ஹலோ மேடம், டேய் பேசுங்கடா பேசுங்கடா. ஹலோ குட்டி, சாவர அந்த காக்காரனா. போன மாசம் கூட அத்தனை என்ன பண்ணீங்க? இவங்க இல்ல சார், வேற யாரோ தான். நீ சும்மா இருமா. இவங்க இல்ல சார், எல்லாம் ஒரே கோஷ்டி தான். என்னடா யோ பெருமாள், அவங்களை போய் செக் பண்ணு. சாரி மச்சான். சார் சார், தாவலாதங்கள டார்ச்சர் பண்றவள வச்சுக்கா சார். யாரு? நானே நான் டார்ச்சர் பண்றேனா? திருமலை சாவச்சு போட்டு நீங்களா? இது உண்டா பாருமா. இது சார், இந்த செயின் எந்த இல்ல சார். இப்பதான செயின் அடிச்சாங்க. என்ன நான் ஆள் தெரியலன்றா, சமாளிப்போம் சார். அது எங்க அம்மா சார். ஆமா அம்மா சார், இது உங்க அம்மா சார். அவங்க அம்மா மா செயின் அடிச்சாங்க. என்ன சார், அது வேற செயின் சார். இது ஏன் செயின் இல்ல சார். ஆமா சார், சார் நான் தான் எங்க அம்மா தன்றல சார். சார் அவன் தான் உங்க அம்மா தன்றல சார். ஏண்டா இவ்ளோ காஸ்ட்லியான செயின் உங்க அம்மா போட்டுందாங்க? ஆமா சார், தாமோட அம்மா அப்பாவும் அந்த காலத்துல பணக்காரங்க சார். ஃபேமிலி நக சார். செயின் குடு சார். இன்ஸ்பெக்டர், என்ன ஏங்க பிரச்சனை சார்? ஒண்ணு இல்ல சார், ஒரு சின்ன பிரச்சனை, அதை நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க சார். முதல்ல கிளியர் பண்ண சொல்லியா. நம்ம சைனாவே சலாம் போறோம். ஏங்க நின்னு கும்பல் சந்திரன், ஏய் கிளம்புங்க சொல்றல, போங்க. அம்மா நீ கம்ப்ளைண்ட் ஒன்னு வந்து ஸ்டேஷன்ல குடுமா. இல்ல சார், பரவாயில்ல சார், நான் நாளைக்கு வந்து குடுக்கறேன் சார். சார் நாங்க கிளம்பலாமா? சார் நான் வேணா ராபரியை நேர்ல பார்த்து சாட்சின்னு ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கவா? ஐயோ பெருமாளே, நான் டென்ஷனா ஒருத்துக்குள்ள இவங்களை கிளம்ப சொல்லு. இல்ல நான் கத்தி ஜனங்க முன்னாடி அசிங்க மரத்துக்கு முன்னாடி இவங்களை கிளம்ப சொல்லியா? எல்லாரும் கிளம்புங்க கிளம்புங்க கிளம்புங்க. அந்த பக்கம் நல்ல வேலை மச்சா, இளங்கோ அந்த இடத்த விட்டு காலி பண்ணா. ஆனா அந்த பொண்ணு எதுக்கு மச்சி அந்த டாலர் அவிழ்த்து இல்லைன்னு சொன்னா? ஏய் ஏதோ பிரச்சனையாவ போதுரா, அது மட்டும் கன்ஃபார்மா தெரிது. அவ கைத்துல இருந்தது அவளே இல்லன்றா. ஏய் எனக்கு என்ன தெரியுமா தோந்து, அந்த பொண்ணு கிளைம் பார்ட்டியா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது மச்சி. நல்ல வேலை அந்த பொண்ணு நம்மள போட்டு கொடுக்காத விட்டா பாரு, ஏதோ லக்குல நந்துக்குது. சர்ரா மச்சா, அத்த என்னடா செய்யலாம், அத்த சொல்லுங்கடா முதல்ல. எனக்கு தெரிஞ்சு மச்சான், அவ இன்னொரு வாட்டி நம்மள பார்த்தானையா அல்லு விட்டுக்க அவளுக்கு. அதுவும் ஜான்ஸ் என்ன பார்த்தானையா, எகிரி கூச்சி ஓடியே போடுவா. அதான் பயமாகுது. இப்போ மூஞ்சி ரிஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னு சொல்ல வந்த மச்சி. எனக்கு வேற இங்கிலீஷ் தெரியாது மச்சி, தெரியாதுன்னா இப்படியே தப்பி பிச்சு ஓட்டுக்கிறான். அவனை மட்டும் அமைக்கி அந்த பொண்ண மடிக்கு இங்கிலீஷ்ல பேச சொன்னவங்க மேட்ரை சுலுவா முச்சு குத்துருவான்டா. இல்ல மச்சான், இதெல்லாம் வெளில தெரியக்கூடாதுரா. டேய் அவனுக்கு தெரிஞ்சானா தெரியலனா, கற்பா மூச்சு நெசுக்கிற மாதிரி நெசுக்கி போட்டுறவன. அவன் என்ன போய் பேசலான்டா, நம்ம பண்ணுவான். அவன் பொண்ணு மேட்ரு வேறியா, இந்த மேட்ரை முச்சு விட்டுக்கிட்டோம், வேணா பொண்ணு வேணா உசர் பண்ணிட்டு போட்டோம் நமக்கு என்ன. மச்சான் செம்ம ஐடியாடா, சூப்பர்ரா. மச்சான் நீ என்ன பண்ற, நாளைக்கு அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிரு, எல்லாத்தையும் முச்சலாம் நா. சரி மச்சான், நாளைக்கு காத்தால எத்த சொல்றேன், எல்லாரும் அங்க வந்துருங்க. என்ன நான் இப்ப கிளம்புறேன்.
அந்த விஜயா பொண்ணு வேற என்னடா பேச மாட்டாடா. கோடீஸ்வர நைட் தான அவளோட நான் பேசணும். மச்சான், இவ்வளவு பெரிய பில்டிங்லடா வேலை செய்யறான் அவன். ஆமா மச்சான், அவன் அப்பவே பெருசா திருட தானே ஆசைப்படுவான். பிரதர், நீ அன்னைக்கு ரயில்வே ட்ராக்காண்ட? நான் தான் வாமா வாமா, எப்படி இருக்கற? ஐம் ஓகே. நல்ல மேட்ருப்பா, நம்மால் மாட்டினா போல. என்ன பண்ணி நிக்கிறேங்க? மார்க்கெட்டிங். என்ன பண்றான் இவனு? ரயில்வே கேட்டாண்ட பார்த்தோம், பேசணும், டவுட் கிளியர் பண்ணா. உமா கொடுக்க போன தடுத்தேன், வேற ஏதோ ஒண்ணு நடந்துச்சு. நம்ம ஏரியா பிரதர், நல்லா இங்கிலீஷ்ல பேசணும். நீ தான்டா மச்சான் சொன்ன, சொல்றா எட்டு. இல்ல பிரதர், ஹலோ, கொஞ்சம் நல்லா யோசித்து பாரு. அன்னைக்கு இவன பேச பார்த்தா இளவ நம்ம தூக்கிட்டு போனா. ஏய், என்னடா சொல்ற? இவன போய் பேசி நிக்கிறீங்க? இங்க பிரகாஷ்னு தெரியுங்களா? அவரை கொஞ்சம் பாக்கணும். என்னவா இருக்காருங்க? நீயே கேளு, பீஸ் செம்மையாது, மிஸ்ல எடுப்பது. எங்க? எஸ் ப்ளீஸ். இங்க பிரகாஷ்னு ஒருத்தன் வரலாகிறான், அவனை பாக்கணும். என்ன கிண்டல் பண்றீங்களா? அவன் தான் அனுப்பி வச்சான உங்களை எல்லாம் இங்க. மரியாதையா போயிடுங்க, இல்லனா இப்ப நான் போலீஸ்க்கு போன் பண்ண வேண்டியிருக்கும் சொல்லிட்டேன். போலீஸா? ஹலோ சிஸ்டர், போங்கடங்க. ஏய் மடா, அடே ஏய், இந்த போலீஸ் ஏமாத்த நானு. ஏய் பட்டலாம் குடா, அடே ஓடுடா. ஏய் என்ன மச்சான், இந்த பிரகாஷ் பேர் சொன்னாலே போலீஸ்ல புச்சு குத்துறாங்க. டேய் ஆமாண்டா, அவன் ஏதோ பெரிய பிரச்சனைல மாட்டிக்கினா நினைக்கிறேன். அவன் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான்டா இருக்கணும். பிரகாஷ பத்தி ஹெல்ப் கேட்கலான்னு வந்தா இதுமே சேச்சு. ஹே, பெருசைகளுக்கு என்ன மெச்சில்ற பிரச்சனை தாண்டிதான் வேணும் மச்சி. ஜான்சன், டாமா, டே லூகா, யார் எப்படி இருக்கீங்க? ஐயோ, என் கண்ணையே என்னால நம்ப முடியல. ஹலோ, யாருங்க நீங்க? நான் தாண்டா பிரகாஷ், உங்க செல்ல பீட்டர் பிரகாஷ். மச்சி, மறந்துட்டீங்களா? என்ன தெரியலையா? ஏ பிரகாஷே, போன மாசம் தான் நான் போய் ஆபரேஷன் பண்ணிட்டு வந்துக்கிறேன். ஐயோ, கொத்தா மாட்டிக்கிச்சு என் பிள்ளைங்கோ. பிரகாஷா? பீட்ரு. யார் அது? புச்சா? ஐயோ, சூப்பரா இருக்கானே. என்கிட்ட என்னடா ஹெல்ப் கேட்க வந்தீங்க? அதை இங்க சொல்ல முடியாது பிரகாஷ். பிரகாஷ் இல்ல, நளின தாரணி சமந்தகுமாரி அப்படின்னு ஆழமா மாத்தி வச்சுக்கின பேர. பேரையா? சரி சரி, வாங்க வேற இடத்துக்கு போலாம், இங்கெல்லாம் பேச முடியாது.
என்ன சாப்பிடுங்க மேடம்? பிளாக் காஃபி. ஓகே. உங்களுக்கு சார்? எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். பயப்படாதீங்க, பதட்டப்படாதீங்க. பயப்படாதமா, உட்காரு. நானும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணுதான். இந்த டாலர் எப்படி உங்க கையில? அத பத்தி பேசலன்னு தான் வந்தேன். தட்ஸ் வை ஐ கேம் டு டாக். இந்த டாலரை பார்த்தே அப்படி பயப்படுறியே, இதுல இருக்கிற மேட்டரை பார்த்தா அவ்வளவுதான் போல இருக்கு. இத பாத்தியா, யாரோ மாட்டிக்கிட்டு இருக்காங்க பாவம். ஐயோ, எனக்கு இத பத்தி ஒண்ணுமே தெரியாது மேடம். நான் கிளம்புறேன், விடுங்க. உட்காருங்க. யார காப்பாத்தணும், எங்க காப்பாத்தணும் மட்டும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவே பண்ண மாட்டோம். எனக்கு தான் எதுவும் தெரியாதுன்னு சொல்றேல, ப்ளீஸ் என்ன நம்புங்க. ஏம்மா என்ன பேசுற நீ? உனக்கே தெரியாத மேட்டரை கைத்துல போட்டு அழைவியா? ஏ ஜான்சன், ஏண்டா பாப்பாவை போட்டு மிரட்டுற? ஏற்கனவே பாப்பா பிசு பிசுன்னு மூச்சு நிக்குது, நீ வேற பாப்பாவை பயமுறுத்துற? பின்ன ஓரா சீன் போடுவே. நீ பயப்படாதம்மா, நான் கிற. நீ சொல்லு, தைரியமா சொல்லுமா. உன் டாலருக்குள்ள இருக்கிற மேட்டர் உனக்கு எப்படிமா தெரியாம போச்சு? ஐயோ, அந்த டாலரே என்னது இல்லங்க. இல்லையா, நான் கிளம்புறேன். ஐயா, ஏய், இது உன் நம்ப கேஸ் என்ன நினைக்கிற? நான் ஒன்னும் உங்களை மாதிரி செயின் ராபரி பண்ற பொண்ணு இல்ல. அப்புறம் எப்படி உன்னட வந்தது? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் காலையில வாக்கிங் போயிட்டு இருந்தப்போ, லாபி லாபி ஓடாத நில்லுடா. ஐயோ, எங்க போற லாபி? அங்கெல்லாம் போக கூடாது லாபி. இங்க வா லாபி. கம் கம் கம். என்னது அது லாபி? ஹாய் ஜீனா. தங்கம் மாதிரி இருக்கு, ஒரிஜினல் தானா? இதுதான் நடந்தது. ஆன்டிக் லுக்ல இருக்குன்னு சபலப்பட்டு கழுத்துல மாட்டிக்கிட்டேன். இப்ப ரொம்ப அவஸ்தைப்படுறேன். நீங்க சொல்றது உண்மை நம்பலாமா? நம்புறதும் நம்பாததும் உங்க இஷ்டம். நான் கிளம்புறேன். என்னடா தாமா, ஒரு பொண்ணு மனசு இன்னொரு பொண்ணுக்கு தான் தெரியும். இந்த பொண்ணு மூஞ்சை பார்த்தா பொய் சொல்ற மாதிரி தெரியலடா. அது எங்க கச்சின்னு சொன்னீங்க? வாலஸ் கார்டன் 4th ஸ்ட்ரீட். அந்த தெருமுனையாண்ட கூட ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்குமே, அதுவா? ஏய் நம்ம வசந்தா, வசந்தா ஏய் நம்ம கோவனும் தெரியல உனக்கு. என்ன ஓணும் உனக்கு? நம்ம இப்படி கேட்ட உன்னாண்டகிற எல்லாம் தான் ஓணும். சரிம்மா, நான் இப்ப கிளம்புறேன். கொஞ்சம் சரியா? ஐயா, கொஞ்சம் சரின்ற ரொம்பதான் பண்ற.
டட்டாய். நீ சிரிக்க சொல்ல எப்படி திரும்பாகுது. கவருல வந்து அப்படியே சீடி எடுக்க சொல்ல ஆடு மின்னும் பாரு அந்த மெர்சிக்குது. ஆமா இதுக்கெல்லாம் ஒண்ணு குறைச்சு கிடையாது. மனச புரிஞ்சுக்கிட்டு மாற்றுமாரி எப்ப வரும் எப்படி வரும் சொல்லவே முடியாது. வருஷம் அண்டாண்டாவ புச்சுரப்பி வச்சுக்கணும் திருமா. வசந்தா உன் ஆண்ட ஒண்ணு கேக்கணும் கேக்கவா? என்னது கிஸ்ஸா? அதான் டெய்லியும் கச்சனைக்குதே, இது வேற ஒரு மேட்ரு கேக்கவா? அப்படியே கேட்ட பாரு நீ பா. உன்னாண்ட காதல நான் சொன்ன உன்னே இன்ன நினைச்ச நீ காதல நான் சொன்ன உன்னை இன்ன நினைச்ச நீ இன்னத்த நினைக்கிறது நெஞ்சு எனக்கு பகீர் இருந்துச்சு மனசு பகீர் இருந்துச்சு. காதல நான் தந்த உன்னை இன்ன நெஞ்ச நீ இன்னத்த நினைக்கிறது நெஞ்சு எனக்கு ஜிலீர் இருந்துச்சு மனசு ஜிலீர் இருந்துச்சு. சிங்கிலா வாசலாண்ட கோலம் போட வந்து நிப்ப காலம் காத்தாலே காலம் காத்தால சிங்கிலா வாசலாண்ட கோலம் போட வந்து நிப்ப தண்ணி தொட்டு தலைய தடவி தனுசு போல களைச்சு விட்டு தண்ணி தொட்டு தலைய தடவி தனுசு போல களைச்சு விட்டு சைக்கிளில நானும் வந்து ஓரமாக நின்றுருப்பேன் சைக்கிளில நானும் வந்து ஓரமாக நின்றுருப்பேன். உன்னாண்ட காதலன்னா சொன்ன உன்னே இன்ன நினைச்ச நீ இன்னத்த நினைக்கிறது நெஞ்சு எனக்கு பகீர் இருந்துச்சு மனசு பகீர் இருந்துச்சு. ரெண்டாண்ட ஓசில ரெண்டாண்ட ஓசில நாம கலாய்க்கிறியா? ரெண்டாண்ட ஓசில பச்சைக்கலர் பாவாட பச்சை கலர் பாவாட கொண்டனோட சிவப்பு சட்டை சோக்காமே சாவும் உனக்கு தான். பச்சை கலர் பாவாட கொண்டனோட சிவப்பு சட்டை சோக்காமே சாவும் உனக்கு தான். நெஞ்சாண்ட பின்னு குத்தி நெளிஞ்சுக்குன்னு நிக்க சொல்லோ நெஞ்சாண்ட பின்னு குத்தி நெளிஞ்சுக்குன்னு நிக்க சொல்லோ பஞ்சு பஞ்சா பறக்குதடி மனசுதான் எனக்கு பஞ்சு பஞ்சா பறக்குதடி மனசுதான். இன்னத்த நினைக்கிறது நெஞ்சு எனக்கு மனசு ஜிலீர் இருந்துச்சு. மிளகா பொடி ஆட்டம் மிளகா பொடி ஆட்டம் மூக்காண்ட
ஜல்சா கேக்குதுடா வயசுதான், எனக்கு ஜல்சா கேக்குதுடா மனசுதான். உன்னாண்ட காதல நான் தந்தா உன்னே இன்னா நெஞ்ச நீ. பற்றி சொன்ன இந்தரா இதாண்டா. இந்த தாமா கம்பெனி இங்க என்ன பண்றானுங்க? ஐயோ, இவனுங்க என்ன பண்றானுங்க தெரியலையே. ஏதாவது வேலையா வந்திருப்பானுங்க சார். அப்படி என்ன புடுங்குற வேலை அவங்களுக்கு? அதான் சார் வேலையே. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கபால் நஷ்டி போடுவானுங்க சார். கூப்பிடு அவனுங்கள. எதுக்கு சார் பிரச்சனை? கூப்பிடு அவனுங்கள. ஏ தாமா, ஏ தாமா, இங்க வாடா. டேய் மச்சான், பெருமாள் ரா. என்னடா இங்க மச்சான், ஓட்டணும்டா. சீக்கிரம் வாடா மச்சான். எதை பண்ணிக்காதீங்கடா, சமாளிக்கலாம்டா நீங்க மட்டும் சிகரெட் தீப்பிட்டாலும் தம் அடிப்பீங்க, நாங்க மட்டும் பேட் பல்லாலும் கிரிக்கெட் ஆடி விடாதா? நீ தேவையா சார் இதெல்லாம் நம்மளுக்கு? துட்டு குத்து சூனிய வச்சுக்கிறியா சார்? வா சார் போலாம். மொல்ல மாறி பசங்க சார், பாஞ்சு வருஷம் சவகாசம், கொஞ்சம் விட்டா கொசுக்கே குழந்தை குத்துருவானுங்க சார். யாரு கார் கண்டு வச்சிட போறீடா? இளங்கோ சார் பாவம்ல. டேய், இது இளங்கோ சார் லூசர் பாம்பழுகுதுரா. பல்லன்ற ஒருத்தனை கூட வச்சுக்க சுத்தி நிக்கிறா. டேய் சரா மச்சா, வேலையை பாருங்கடா. அச்சா, அந்த பொண்ணை நம்பியாடா இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம். என்ன என்ன செய்ய சொல்ற? என்ன செய்யலாம் சொல்றா? அச்சா வேற மாதிரி யோசிக்கண்டா, எல்லாம் சரிப்பட்டு வராதரா. மச்சா, அந்த பேப்பர் யாரன்றா குத்தா? எந்த பேப்பர்ரா? அதான் மச்சா, என்னை காப்பாத்துங்க, ரெண்டு கோடி கடையும் போட்டுச்சேன். இளங்க வர வந்துட்டு போய்க்கிறான். சாரி மச்சா. ஏய் இந்தா, என்னத்து கேக்குற? இல்ல மச்சா, ஒரு ஐடியாவுக்கு தான்டா. ஏதோ ஆனந்த விகடன் புக்ல இருந்து கீர்ஷா மெர்சிக்குது இந்த பேப்பரு. நான் காத்தாலே குளிச்சிட்டு வந்துட்டேன். சுத்திக்கு பேர் பேப்பரு. அதான் மச்சான் விஷயமே, அந்த பேப்பர் காட்டு. நீங்கள் வந்திருப்பது சரியான இடத்திற்கு தான். பாட்டி தான் உங்களுக்கு மேலே வலதே புற ஜன்னலுக்குள் இருக்கிறேன். எச்சரிக்கையுடன் வரவும் வாட்ச்மேன் இருக்கிறான். இரவு 12 மணி. ஆபத்து, ஆபத்து, யாராவது என்ன காப்பாத்துங்களேன்.
என்னமா பாத்து என்ன காப்பாத்துங்க ரெண்டு பையத்தின எங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுங்கிறான் பாரு. இறங்கி அப்படியே வெளிப்புறமா வந்து அப்படியே பின்பக்கமா வந்தேனா அங்க உங்களுக்கு ஒரு இரும்பு படிக்கட்டு தெரியும், அது வழியா மேல வந்துருங்க. உயிரோடு இருக்கியா இல்ல செத்துட்டியா? ஓ, அழுற அளவுக்கு தெம்பா இருக்கியா நீ? தினம் ரெண்டு துண்டு பிரெட்டை சாப்பிட்டு இந்த அளவுக்கு தெம்பா இருக்க, பரவாயில்லையே.
இன்னும் 10 நாள் பணத்தோட வேல்யூ என்னன்னு உனக்கு புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் உள்ளே கடந்து சாவு. இந்த மனுஷன் திருந்தவே மாட்டாரா? என்ன மச்சான் இவ்வளவு இடம் இருக்க சொல்ல தனியா தண்டால எடுத்துங்கிற? இரும்படிக்குதான்மா சொன்ன? அந்த படிக்கட் வழியா தான் மேல வாங்க. சரி வா மச்சான் போலாம். ஏய் வாங்கடா. அந்தாலும் மறுபடியும் வந்து நடி இருந்தா வச்சிரா டேய். யோ ஏய் நீ தானா? கேதிரி கேதிரி போங்கடா. நீங்க பட்டியை நாங்க விட்டு வந்துட்டீங்க. எனக்கு போதும் போதும். உசுரு படி என்னடா பண்ண? என்னையாண்டா திட்டுறீங்க பகவானே? ஹலோ ஹலோ ஏண்டி படுபாவை இப்படி போட்டு அடிச்சு வச்சுக்கிறான்? நல்ல வேலை எனக்காக தான் அந்த பகவான் உங்க எல்லாரையும் என்கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. யார் மேடம் வந்தாலே வீட்டுக்குள்ள துப்பாக்கில மாச்சு வச்சுக்கிறான். ரேப் பண்ணா ரேப் பண்ணிட்டு உட வேண்டி தானே சனியம் பிடிச்சவன். அச்சோ எப்படி போட்டு அடிச்சு வச்சுக்கிறான்? ஐயோ ஏமா அவர் தப்பு தப்பா பேசுற நீ. அவர் எங்க ஆத்துக்காரு தான். ஏதோ தலை எழுத்து பணத்தை காசப்பட்டு என்ன இப்படி அடிச்சு வச்சிருக்காரு. தேங்க்ஸ் மேடம். நீங்களாவது என்ன பொம்பளைனு புரிஞ்சுக்கிறீங்களே? ஏய் என்னடா நடந்துங்கதீங்க? குசலா சர்ச்சுங்கறீங்க? ஆமா மச்சான், லேட் பண்ணா வேற என்ன தடி வந்துற போறடா. போட ஜாக்கெட் எல்லாம் சரி பண்ணிட்டு ரெடியா இருங்க மேடம். நாங்க போய் கதவு உடைக்கிறோம். வெளில போலனா? கதவு உடைக்கறீங்களா? வேண்டாம் வேண்டாம், கதவு எல்லாம் உடைக்காதே. நான் இங்க இருந்தெல்லாம் வெளியில வர முடியாது. என்ன சொல்றாங்க? நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்களே. ரொம்பலாம் டைம் எடுத்துக்காதீங்க. எல்லாத்தையும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி மிலிட்டரியில உதவி கமாண்டரா வேலை செஞ்சிட்டு இருந்தேன். நீங்க உள்ள போட்டோ கூட பாத்துறப்பீளே? பாத்தங்களா? பாத்தங்களா? ஆனா அவர் கடைசியா வேலைய விடுறதுக்கு முன்னாடி இந்தியா பாகிஸ்தான் போர்டர்ல டியூட்டில இருந்தப்போ அவருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ராணுவ சம்பந்தப்பட்ட ஒரு ரகசியம் கிடைச்சிருக்கு. அந்த ரகசியத்தை வெளிநாட்டுக்கு வித்தா அவருக்கு பல கோடி கிடைக்கும்னு தெரியும் போல இருக்கு. அதான் அவர் மனசுக்குள்ள அப்பவே அந்த மாதிரி ஒரு எண்ணம் உண்டாயிடுது. அப்புறம் போலீஸ வேற இந்த விஷயத்துல நம்ப முடியாது தெரியுமோ? அம்மா நாங்க இப்ப என்ன செஞ்சா 2 கோடி குடிப்பீங்க? அசலமா ஃபர்ஸ்ட் அது என்னன்னா வர 25ஆம் தேதி ஒரு ரகசியமான இடத்துல இந்த ராணுவ ரகசியத்தை கைமாத்த போறா. மொத்த ரகசியமும் ஒரு ஹார்ட் டிஸ்க்ல இருக்குன்னு நினைக்கிறேன். ஹார்ட் டிஸ்க்னா என்ன மச்சி? அதுல கம்ப்யூட்டர் மேட்டர் அடி. சும்மா இருடா, யூ கண்டினியூ சித்தி. சைனால இருந்து 2-3 பேர் வரா போல இருக்கு. இது மொத்தத்துக்கும் 25 கோடி ரூபாய் பேசிருக்கா. அவருக்கு தெரியாம ரகசியமா ஒட்டு கேட்டேன். பணம் கைமாறப்போ நீங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி அந்த 2 கோடி ரூபாய் நீங்களே எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் எனக்கு மட்டும் அந்த ஹார்ட் டிஸ்க கொண்டு வந்து கொடுத்துருங்க. இதுதான் டீல், ஓகேவா? ப்ளீஸ்
தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் நம்ம நாட்டை காப்பாத்துறதுக்காக இந்த உதவி செய்யுங்களே. அப்போ தேசத்தை காப்பாத்துறதா 2 கோடி ரூபாய் கிடைக்குமா? அப்புறம் என்ன காப்பாத்துக்கோ, 2 கோடி ரூபாய் கிடைக்கும் அப்படின்ட்டு டாலர் எழுதி போட்டீங்க. அந்த சின்னோண்டு காகிதத்துல சைனாக்காரங்களை பத்தி எல்லாம் எழுத இடம் கிடைக்கல. அதான் சைனாக்காரங்களா துப்பாக்கிலாம் வச்சிருப்பானுங்களே, நம்ம தேசத்தோட மானத்தையும் என் வீட்டு கௌரவத்தையும் கொஞ்சம் காப்பாத்துங்களே. தம்பி நீயாவது கொஞ்சம் சொல்லுப்பா, நீ இவங்களை விட கொஞ்சம் பொறுப்பா இருக்க, நல்ல பிள்ளையா தெரியுற. மச்சி கொஞ்சம் இருங்கடா, ஒரு மேட்டர்ல இறங்கணும்னு ஏன் அதை முச்சுதான் மச்சி போனோம். ஏய் அந்த அம்மாவோட மான ரோசம் கௌரவத்தை எல்லாம் விடு மச்சி. 2 கோடி ரூபாடா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், பட்டி பட்டின் தேசத்தை காப்பாத்தி விட்டு பணத்தை தூக்கிட்டு போயினே இருப்போம். அது இல்லாத இந்த கேப்டன் சாரு, ஆக்சன் கிங்கு, அவங்க போன் நம்பர் கிடைக்கல ரொம்ப கஷ்டம் ஆச்சு. அம்மா நாங்க இப்ப என்னதான் செய்யணும் அத சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் நான் தான் சொன்னேன், அந்த பண கைமாற இடத்துல ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டாக்கி. நீ சொல்ற மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு எங்களோட வசதி கிடையாது. எங்களோட 2 சட்டு 2 பேண்ட் 2 திருட்டு பைக் தான். இதுல அவ்வளவு பெரிய வில்லன்களை நாங்க எப்படி கேக்குறது? இப்ப என்ன செய்யறது மேடம்? சொல்லுங்க. எதனா கொஞ்சம் அட்வான்ஸ் இருந்தா கொஞ்சம் கொடுங்க மேடம். பணம் கொடுங்க. பணமா? நானே இந்த ரூம்ல அடைஞ்சு கிடக்குறேன், என்கிட்ட ஏது பணம்? இப்ப என்ன பண்ணலாம்? என்ன என்ன மாதிரி ஒரு பொண்ணுதான் நீ வாயில்ல பட்ட சுடு ஏ வாய ஒண்ணு மட்டும் வச்சு உலகத்தை ஏமாத்தி காட்டு. வாயில்ல பட்ட சுடு நீ வாயில்ல பட்ட சுடு உருட்டி போட்ட போண்டா அட உதறி போட்ட பக்கோடா உலக ஒரு முருண்டமா ஏண்டா உயிர்ந்து பிறண்டா நம்ம இவ்வளவு தூரம் வந்துக்கிறோம். நாடா நாடா நடந்துங்க. எங்க மேடம்? இறங்கோ இறங்கோ வந்துருவர். இறங்கடா ப்ளீஸ். ஜோ நாடா. ஹே ஹாய் ஹாய் மச்சான் துட்டுடா. நான் மச்சான் இவனுங்க வேலை பசங்கள் அடிக்கிறானுங்க. பவி பசங்க வெல்கம் சார்.
Sakim. Hi, Mr. Gangadhar. Hi. 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 இவ யாரு? என்னடா? 100 பர்தா வந்தீங்க. யாரு அது? இவங்களே மெர்சியே. தெரியலையே. ஃபைல் கொடு. துரோகி. கல்முடமா வாடா. இறங்கோ. போகாதீங்க. கருங்கோ. கருங்கோ. பகவானி. போங்கோ எங்க இருந்து வந்து தொக்கா வந்து என் பிள்ளைங்க மேல கை வைக்கிறேன் கை எடுங்கடா என்ன நடக்குது சார் 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 சீக்கிரம் முஸ்ட் வந்துறா சார் ஏற்பாடு பண்ணியா தெரியாத மாதிரி தப்பிச்சு பாக்குறேன் ஏய் 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 மாட்டவாடா ஜாக்கடா டேபிள் பட்ட பட்ட பட்ட
என்னடா பண்ணுவீங்க தடி பசங்களா? வெற்றிவேல் கையில போயிடுச்சு. என்ன வந்த செகண்ட்ல ஒரு வில்லனா போயிருந்தாண்டா சென்னை சீசன்ஸ் ஹோட்டலில் தேசத்தை காட்டிக் கொடுக்க துணிந்த தேச துரோக கும்பல் கைது. இதில் முன்னாள் ராணுவ தளபதி கங்காதரன் கைது செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்த 4 சங்கிலி பறிப்பு குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருப்பது பெரும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. பேச போறேன் வெளியாட்டி தாண்டி ஒரு பில்டிங் மேல ஏறி வெளிச்சக்கிறதுக்கு ஒரு நல்ல இடமா தேட சொல்லதான் அந்த வாட்டர் டேங்க் என் கல்ல பட்டுச்சு. நான் என்ன பண்ண இந்த வாட்டர் டேங்க் உள்ள பணத்தை போட்டு மறுபடியும் அந்த குப்பை இந்த பணம் மூட்ட அது எதுவும் சண்டை நடக்கிற இடத்துல ஓடியான்ட்டேன். கட்டி ஈத்திக்கும் போல இருக்குது. வந்துச்சுரா மலை. ஏய் வாங்கடா. சென்னை சீசன்ஸ் ஹோட்டலில் கைதான தேச துரோக கும்பலை கையும் களவுமாக பிடிக்க உதவிய தாமஸ் ஜான்சன், ஜெய்பால் மற்றும் லூகாஸ் ஆகிய 4 இளைஞர்களையும் நீதிமன்றம் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளது. இந்த வீட்டு மேல தாண்டா. இந்த ஊடாடா. மச்சான் போலீஸ் நிக்கிற மாதிரி தெரியுதாடா. என்னடா சிங்கடா போலீஸா? ஏய் ஆமாண்டா, ரெண்டு குடி நாள் மேல இருக்கிற விஷயம் உனக்கு தெரிஞ்சிச்சா? அதுல இருக்காத்ரா, இருறா நான் போய் பாத்துட்டு வந்தா. பாத்து போடா, பாத்து போடா மச்சான், ஜாக்கிரதாடா. சத்தியசீலன் காவல்துறை ஆணையர் ஜெனி. மச்சான் கமிஷனர் விடுறா. கமிஷனர் பீட்டர் பிரகாஷ் போன் பண்ணு.
குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டு உலகமடா, இதில் கொள்ளையடிப்பது வல்லமை காட்டிடும் திருட்டு உலகமடா. தம்பி திருந்த மருந்து சொல்லடா, இதையும் திருந்த மருந்து சொல்லடா. நல்லவரானாலும் இல்லாதவரை நாடு மதிக்காது, குதம்பாய் நாடு மதிக்காது. கல்வி இல்லாத முடரை கற்றோர் கொண்டாடுதல் வெள்ளி பணமடியே, குதம்பாய் வெள்ளி பணமடியே. தடினாலும் தாண்டவ கொண்டே காசு காரியத்தில் கண்வையடா தாண்டவ கொண்டே. தேச ஞானம் கல்வி ஈசன் பூசை எல்லாம் காசு முன் செல்லாதடி, குதம்பாய் காசு முன் செல்லாதடி. ஈசனும் மீசனார் பூசையும் தேசத்தில் காசுக்கு பின்னாலே, குதம்பாய் காசுக்கு பின்னாலே.